எல்லாம் இருக்கு வணக்கங்க. அதாவது கும்பகோணம் குருமூர்த்தி, அதாவது குடந்தை குருமூர்த்தின்னு சொல்லுவாங்க, இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேளுங்க. இப்போ அம்பேத்கருக்கு மஞ்சள் காவியில் ட்ரெஸ்ஸை போட்டு நெத்தியில் பட்டையை வச்சு ஒரு போஸ்டர் ஒட்டிட்டாரு. இதை பார்த்தோன்னே திருமாவளவனுக்கு தாங்க முடியலங்க. அப்படியே சாமி வந்து சாமி ஆட்டம் ஆடுவாங்கல்ல, வந்து சாமின்னு சொல்லக்கூடாது பேய் ஆடும்ல, அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி இவர் வந்து எங்க அம்பேத்கருக்கு வந்து இந்த காவியை உடுத்தலாம், விபூதியை எப்படி வைக்கலாம், ஆன பூனை புதிச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், அம்பேத்கர் யாருங்க? முதல்ல அம்பேத்கர் யாருன்னு இவங்களுக்கு, அவங்க சட்ட திட்டங்கள் இப்போ இந்திய கான்ஸ்டிடியூஷன் அல்ல அப்படின்னு சொல்றாங்க, இந்திய சட்ட வரைவு அது என்னன்னு இப்போ இந்த ஆளுக்கு தெரியுமா? டிஎம்கேல உள்ள யாராவது ஒரு அமைச்சருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு, ஒரு எம்பிக்கு அந்த அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரியுமான்னு நாங்கள் கேட்குறோம். ஒரு ஆளை பேச சொல்லுங்க பார்ப்போம். அதில் பேசட்டுமே, அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன சட்டங்களை பற்றி பேசியிருக்காரு, அப்புறம் நாட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, எதுவுமே இந்த மக்களுக்கு தெரியாது. ஆனால் பேசுறத எதுக்கெடுத்தாலும் பாருங்க, அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர். அம்பேத்கர் யாருங்க முதல்ல? அடிப்படை அவர் ஒரு ஜனாதன சர்மத்தை சேர்ந்தவர் தான். என்ன ஒன்று, பட்டியல் இனத்தில் பிறந்தாரு. அந்த ஒரு பாவம் தான் அவர் பண்ணுது. அதனால அவருக்கு அந்த காலத்தில் நடந்த கொடுமைகள், அதனால அவர் எதிர்த்து என்ன செஞ்சாரு, இந்து தர்மத்தை விட்டு விலகி புத்த மதத்துக்கு போனாரு. புத்த மதத்துக்கு போய் புத்த மதத்தில் உள்ள சில பிரச்சனைகள்னால அந்த மதமும் வேணான்ட்டு கம்முன்னு இருந்துட்டாரு அம்பேத்கர். அப்போ அவர் கொண்டு வந்த சட்டங்கள் இருக்கு இருக்கு அப்படிங்கிறக்காக, நீங்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க நாங்கள் ஒத்துக்கிறோம், திருமாவளவன் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் தான், ஆனால் அவருக்காக நீங்கள் வந்து அவர் என்னமோ உங்களுக்கு மட்டும் சொந்தம்னு பேசுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அவர் எல்லாத்துக்கும் சொந்தமானவர். அவர் பொதுவான இந்திய சட்ட வரைவை கொண்டு வந்தவர். அதனால அவர் எல்லா மக்களுக்கும் தான் சொந்தம். உங்களுக்கு மட்டும் சொந்தம்னு அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரா? ஏங்க, அவங்கவுங்களுக்கு தோணுதோ அதை அவங்க பண்ணுறாங்க. ஒரு சாமி இருக்குங்க, அந்த சாமியை ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். அதே மாதிரி அம்பேத்கரும் பொதுவான ஆள், அவர் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், அவரை எப்படி வேணாலும் பண்ணலாம். அதை நீங்கள் என்ன, அதை என்ன உங்கள் இது மாதிரி தையா தக்கான்னு அவரை தூக்கி உள்ளே போடணும்? அப்போ நீங்கள் வந்து எத்தனை தடவை இந்து தர்மத்தை அசிங்கப்படுத்தியிருக்கீங்க, இந்து